Hello all, welcome to the course Energy Audit and Management. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பாய்லர்ஸ். பாய்லர்ஸ் அப்படின்னு சொன்னாலே அதை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இதை இந்த வீடியோவில் வந்து இந்த கண்டென்ட்டை நான் ரெண்டு பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறேன். காரணம் ரொம்ப பெருசாக போயிட்டு இருந்துச்சு அப்படின்னாலும் கவனிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக இந்த வீடியோவை நான் ரெண்டு பார்ட்டாக போடுறேன். ஸோ கம்மிங் டு த கண்டென்ட், அஜெண்டா என்ன அப்படின்னா, இந்த வீடியோவில் வி ஆர் கோயிங் டு ஃபோக்கஸ் ஆன் இன்ட்ரொடக்ஷன் டு பாய்லர், டைப்ஸ் ஆஃப் பாய்லர்ஸ், அசஸ்மெண்ட் ஆஃப் அ பாய்லர், எனர்ஜி எஃபிஷியன்சி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இந்த நாலு கண்டென்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் இன்ட்ரொடக்ஷன் அண்ட் டைப்ஸ் ஆஃப் பாய்லர்ஸை பார்த்துருவோம். செகண்ட் பார்ட்டில் அசஸ்மெண்ட் ஆஃப் பாய்லரும் எனர்ஜி எஃபிஷியன்சி ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றியும் பார்ப்போம். ஸோ இப்போ பாய்லர் அப்படின்னா என்ன? நார்மலாக ஒரு டீ கடையில் ஆரம்பித்து ஒரு பெரிய பவர் பிளான்ட் வரைக்கும் எல்லா இடத்துலையுமே பாய்லர் இருக்குது. பாய்லர் இட் இஸ் அ வெசல் தட் ஹீட்ஸ் வாட்டர் டு பிகம் ஹாட் வாட்டர் ஆர் ஸ்டீம். ஒரு நார்மல் வெசல் வாட்டரை ஸ்டீமாக மாற்றும் இல்லை ஹாட் வாட்டராக மாற்றும், இதுதான் வந்து பாய்லர். ஒரு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் அந்த வாட்டரோட வால்யூம் வந்து இட் இல் இன்க்ரீஸ் டு 1600 டைம்ஸ், விச் மீன்ஸ் நீங்கள் ஒரு லிட்டர் வாட்டர் ஊற்றுறீங்க அப்படின்னா அது ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா இட் வில் கன்வெர்ட் இன் டு 1600 டைம்ஸ், 1600 லிட்டர்ஸ் ஆஃப் ஸ்டீமாக மாறும். இதுதான் அந்த பாய்லர். ஸோ ஒரு பாய்லரில் ஒரு ஸ்டீம் ஜென்ரேஷன் யூனிட்டில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிம்பிளான லே அவுட். சென்ட்ரலில் இருக்கிறது பாய்லர், அதுக்கு ரைட் சைடில் ஒரு பர்னர் இருக்குது, பர்னரில் ஃபியூவல் கொடுப்பாங்க, ஃபியூவல் கொடுத்து ஹீட் பண்ணுவாங்க, ஹீட் ஜென்ரேட் ஆகுது. இன்னொரு எண்ட்லேருந்து வாட்டர் சோர்ஸ் வாட்டர் இருக்கிறாங்க, வாட்டரை வந்து சில கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் மூலியமாக அதில் இருக்கக்கூடிய அன்வான்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க. ஃபைனலாக அந்த வாட்டர் பாய்லருக்குள்ளே வருது, பர்னர்லேருந்து ஹீட் உள்ளே வருது, ரெண்டும் அந்த ஹீட் மூலியமாக வாட்டர் வந்து ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகி வெளியில் போகுது. இதில் எக்ஸ்ட்ரா எக்கனாமைசர், ஏர் ஃப்ரீ ஹீட்டர் இந்த மாதிரி காம்போனன்ட்ஸ்லாம் இருக்கும். எக்கனாமைசர், ஏர் ஃப்ரீ ஹீட்டர் இதெல்லாம் வந்து அடிஷ்னல் ஆக்சசரிஸ் டு இம்ப்ரூவ் தி எஃபிஷியன்சி ஆஃப் பாய்லர். இதுதான் வந்து ஒரு ஸ்டீம் ஜென்ரேஷன் யூனிட்டோட லே அவுட். ஸோ இப்போ பாய்லரில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் பார்க்கணும். ஒரு பாய்லர் அப்படின்னா அதில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு சேஃப்டி. ஏன்னா அதில் வந்து ஹை ப்ரெஷர் இன்வால்வ் ஆகுங்கிறதால சேஃப்டி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். த பாய்லர் ஷுட் பி சேஃப் அண்டர் ஆப்ரேட்டிங் கண்டிஷன். செகண்ட் இஸ் ஆக்சசபிலிட்டி. ஆக்சசபிலிட்டினா இருக்கக்கூடிய எல்லா காம்போனன்ட்ஸும் ஆக்சசபிளாக இருக்கணும். ஏதாவது ஒரு ரிப்பேர் இருக்குது இல்லை ஏதாவது ஒரு பீரியாடிக்கல் மெயின்டெனன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த காம்போனன்ட் வந்து ஆக்சசபிளாக இருக்கணும். தேர்ட் வந்து கெப்பாசிட்டி. ஷுட் பி கேபபிள் ஆஃப் சப்ளைங் ஸ்டீம் அக்கார்டிங் டு த ரெக்யர்மெண்ட்ஸ். ரெக்யர்மெண்ட்டை பொறுத்து எவ்வளோ ஸ்டீம் தேவைப்படுதோ அதை கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி அந்த பாய்லருக்கு இருக்கணும். தென் எஃபிஷியன்சி, மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை அப்சர்வ் பண்ணி அதுலேருந்து மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ஸ்டீமை ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்படி இருந்தால் தான் வந்து எஃபிஷியன்சின்னு அர்த்தம். இதில் இன்புட்டுங்கிறது ஹீட்டு, அவுட்புட்டுங்கிறது ஸ்டீம். அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் சிம்பிளாக இருக்கணும். இனிஷியல் காஸ்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் லோவாக இருக்கணும். இது எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான். த பாய்லர் ஷுட் ஹேவ் நோ ஜாயின்ட்ஸ் எக்ஸ்போஸ் டு ஃப்ளேம்ஸ். ஜாயின்ட்ஸ் அதாவது இருந்துச்சு ஃப்ளேமில் எக்ஸ்போஸ் ஆகுது அப்படின்னா அந்த ஜாயிண்ட் வந்து வீக் ஆகி அது விடுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, அப்போது ஆக்சிடென்ட்ஸ் எதாவது வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஜாயின்ட்ஸ் அதுவும் டைரெக்டாக ஃப்ளேமில் எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது. குயிக் ஸ்டார்டிங் அண்ட் ஷட் டவுன் இருக்கிற மாதிரியான ஒரு பாய்லராக தான் இருக்கணும். இதுதான் வந்து நார்மல் பாய்லர் ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்து கிளாசிஃபிகேஷன் அக்கார்டிங் டு ரிலேட்டிவ் பேசேஜ் ஆஃப் வாட்டர் அண்ட் ஹாட் கேஸ். வாட்டரோட பேசேஜை பொறுத்து வாட்டர் டியூப் பாய்லர்னு பிரிக்கலாம், ஃபயர் டியூப் பாய்லர்னு. செகண்ட் டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் வந்து வாட்டர் சர்க்குலேஷன் அரேஞ்ச்மெண்ட்டை பொறுத்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் இஸ் நேச்சுரல் சர்க்குலேஷன், செகண்ட் ஒன் இஸ் ஃபோர்ஸ்டு சர்க்குலேஷன், அண்ட் தேர்ட் இஸ் அக்கார்டிங் டு யூஸ், ஸ்டேஷ்னரி பாய்லர் அண்ட் போர்ட்டபிள் பாய்லர், லோக்கோமோட்டிவ் பாய்லர், மரைன் பாய்லர்னு ஒரு நாலு டைப் ஆஃப் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸ்டேஷ்னரி பாய்லர்னா ஃபிக்ஸடாக இருக்கும், போர்ட்டபிள் பாய்லர்னா நம்ம மூவ் பண்ணிக்கலாம். லோக்கோமோட்டிவ் பாய்லர் தெரியும், முன்னாடிலாம் வந்து ஸ்டீம் என்ஜின்ஸ் தான் இருந்திருக்கும் ட்ரெயின்ஸில், அதில் வந்து லோக்கோமோட்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய பாய்லர். தென் மரைன் பாய்லர், ஷிப்ஸ் அந்த மாதிரி இதில் யூஸ் பண்ணக்கூடியது. செகண்ட், அதுக்கப்புறம் வந்து அக்கார்டிங் டு பொசிஷன் ஆஃப் பாய்லர், ஹரிசான்டல் பாய்லர், வெர்டிக்கல் பாய்லர், இன்க்ளைன்டு பாய்லர்னு பிரிக்கிறாங்க. அண்ட் அக்கார்டிங் டு பொசிஷன் ஆஃப் ஃபர்னஸ், இன்டர்னலி ஃபயர்ட் அண்ட் எக்ஸ்டர்னலி ஃபயர்ட். அக்கார்டிங் டு ப்ரெஷர் ஆஃப் ஸ்டீம் ஜென்ரேட்டர், லோ ப்ரெஷர் பாய்லர் இருக்குது 15 to 20 bar, மீடியம் ப்ரெஷர் பாய்லர் 20 to 80 bar,
அப்புறம் ஹை ப்ரெஷர் பாய்லர் மோர் தென் 80 bar, அதுக்கப்புறம் சப்கிரிட்டிக்கல் பாய்லர் சூப்பர் கிரிட்டிக்கல் பாய்லர். அதுக்கப்புறம் அக்கார்டிங் டு சார்ஜ் இன் ஃபர்னஸ், சார்ஜ்னால் ஃபியூயல், அந்த ஃபியூயலை நீங்கள் எப்படி கொடுக்குறீங்க, பல்வரைஸ்டு ஃபியூயல், சூப்பர் சார்ஜ்டு ஃபியூயல், ஃப்ளூயிடைஸ்டு பெட் கம்பஷன் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இவ்வளோ தான் வந்து கிளாசிஃபிகேஷன். நெக்ஸ்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ். பார்ட்ஸில் வந்து ஒரு பாய்லர் ட்ரம் இருக்கும், செட்டிங் இருக்கும், கிரேட் இருக்கும், ஃப்ளூ கேஸஸ் இருக்கும், ஃப்ளூ இருக்கும், ஹீட்டிங் சர்ஃபேஸ், வாட்டர் வால், வாட்டர் ஸ்பேஸ், ஸ்டீம் ஸ்பேஸ், ஃபீட் வாட்டருன்ட்டு ஒரு 10 இம்பார்ட்டன்ட் காம்போனன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பாய்லர் மவுண்டிங்ஸ், ஒரு பாய்லர் அந்த பாய்லரை மவுண்ட் பண்ணுறதுக்கான ஆக்சசரிஸ். ஃபஸ்ட்டு சேஃப்டி, பாய்லரை மவுண்ட் பண்ணும்போது சேஃப்டிக்கான மவுண்டிங்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா, சேஃப்டி வேல், டெட் வெயிட் சேஃப்டி வேல். சேஃப்டி வேல்ங்கிறத நம்ம நார்மலாக ப்ரெஷர் குக்கர்லலாம் பார்த்துருப்போம், அதில் மேலே இருக்கக்கூடிய அந்த டெட் வெயிட் தான் வந்து சேஃப்டி வேல்னு சொல்லுவாங்க. அதிகமான ப்ரெஷர் வந்துச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிரும். ஸ்ப்ரிங் லோடட் சேஃப்டி வேல், இதுக்கு டெட் வெயிட் சேஃப்டி வேல், ஸ்ப்ரிங் லோடட் சேஃப்டி வேல், அப்புறம் லெவல் லோடட் சேஃப்டி வேல், ஹை ஸ்டீம் அண்ட் லோ வாட்டர் சேஃப்டி வேல், ஹை ப்ரெஷர் அண்ட் லோ வாட்டர் சேஃப்டி வேல், வாட்டர் லெவல் இண்டிகேட்டர், ஃப்யூசிபிள் ப்ளக், மவுண்டிங்ஸ் ஃபார் கண்ட்ரோல். இப்போ இதெல்லாம் மவுண்டிங்ஸ் ஃபார் சேஃப்டி, ஒரு பாய்லர் சேஃபாக ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இவ்வளோ மவுண்டிங் ஆக்சசரிஸ் இருக்குது. அப்புறம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, பாய்லரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ப்ரெஷர் கேஜ், ஸ்டீம் ஸ்டாப் வால், ஃபீட் செக் வால், ப்ளோ ஆஃப் காக், மேன் ஹோல், அப்புறம் மட் பாக்ஸ். மேன் ஹோல்ங்கிறது நம்ம ஒரு ஒரு மனுஷன் உள்ளே போய் அந்த பாய்லரை நம்ம ஏதாவது க்ளீன் பண்ணுறதுக்கு உள்ளே போகிறதுக்கான ஒரு ஒரு டிவைஸ். அப்புறம் மட் பாக்ஸுங்கிறது ஏதாவது செடிமெண்ட் செட்டில் ஆகுது அப்படின்னா அது செட்டில் ஆகிறக்கான ஒரு ஏரியா தான் மட் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. அப்புறம் பாய்லர் ஆக்சசரிஸ், ஒரு பாய்லரில் எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய ஆக்சசரிஸ் என்னென்னா, சூப்பர் ஹீட்டர் இருக்கும், எக்கனாமைசர் இருக்கும், ஏர் ஃப்ரீ ஹீட்டர் இருக்கும், ஃபீட் வாட்டர் பம்ப் இருக்கும். ஃபீட் வாட்டர் பம்ப்லேயே கிளாசிஃபிகேஷன், ரோட்டரி பம்ப்பு, ரெசிப்ரோகேட்டிங் பம்ப், அதுக்கப்புறம் ஸ்டீம் இன்ஜெக்டர், ஸ்டீம் ட்ராப், தெர்மோஸ்டாட்டிக் ஸ்டீம் ட்ராப், மெக்கானிக்கல் ஸ்டீம் ட்ராப், தெர்மோடைனமிக் ஸ்டீம் ட்ராப்ன்ட்டு ஸ்டீம் ட்ராப் இருக்குது, பாய்லர் ட்ராட் எக்யூப்மெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து பாய்லர் ஆக்சசரிஸ். சூப்பர் ஹீட்டருங்கிறது ஒரு சேச்சுரேட்டட் ஸ்டீமு, சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமை மாற்றுருக்கு. எக்கனாமைசருங்கிறது வாட்டரை இனிஷியலாக ப்ரீ ஹீட் பண்ணி உள்ளே அனுப்புறது. ஏர் ப்ரீ ஹீட்டருங்கிறது உள்ளே ஃப்ளூ கேஸ், சாரி, நம்ம ஃப்யூவலை பேர்ன் பண்ணுறதுக்கு ஏர் நம்ம உள்ளே அனுப்புவோம், அந்த ஏர் வந்து ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கு ஏர் ப்ரீ ஹீட்டர். இப்படி டிவைசஸ் ஆக்சசரிஸ் இருக்குது. இப்போ கம்மிங் டு டைப்ஸ் ஆஃப் பாய்லர்ஸ், ஒரு 8 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஃபயர் டியூப் பாய்லர், ரெண்டாவது வாட்டர் டியூப் பாய்லர், பேக்கேஜ்டு பாய்லர், ஃப்ளூயிடைஸ்டு பெட் பாய்லர், ஸ்ட்ரோக்கர் ஃபயர்டு பாய்லர், பல்வரைஸ்டு ஃபியூயல் பாய்லர், வேஸ்ட் ஹீட் பாய்லர், அப்புறம் தெர்மிக் ஃப்ளூயிட் ஹீட்டர்ன்ட்டு ஒரு 8 டைப் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் பாய்லர் வந்து ஃபயர் டியூப் பாய்லர். ஃபயர் டியூப் பாய்லர் அதோடய கெப்பாசிட்டி ரிலேட்டிவ்லி ஸ்மால் ஸ்டீம் கெப்பாசிட்டி தான், ஒரு மணி நேரத்துக்கு 12,000 கிலோகிராம் ஆஃப் ஸ்டீம் தான் வெளியில் போகும். அண்ட் ஸ்டீம் ப்ரெஷரும் 18 கிலோகிராம் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் இருக்கும். ஆப்ரேட்ஸ் வித் ஆயில், கேஸ் ஆர் சாலிட் ஃபியூயல்ஸ். இந்த ஃபயர் டியூப் பாய்லரோட கிளியரான பிக்சர் இது தான். இதில் எப்படின்னா, ஃபயர் டியூப் பாய்லர் இந்த நேமே கிளியராக சொல்லிடும், ஃபயர் டியூப். இதில் என்ன இதுன்னா, டியூப் இருக்கும், அந்த டியூபுக்குள்ளே ஃபயர் ஃப்ளோ ஆகிட்டுருக்கும். ஃபயர்னா ஃப்ளூ கேஸஸ் ஃப்ளோ ஆகிட்டுருக்கும், அந்த டியூபுக்கு வெளியில் வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டுருக்கும். ஸோ அந்த பிக்சரில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், லெஃப்ட் சைடு ஒரு ஃபர்னஸ் இருக்குது, இந்த ஃபர்னஸ்லேருந்து ஹீட் ஜென்ரேட் ஆகி அந்த ஹீட் வந்து அந்த டியூப்குள்ளே போகுது. அண்ட் இது வந்து ஒரு ஷெல் அண்ட் டியூப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர். இந்த டியூப்க்கு மேலே வந்து வாட்டர் இருக்கும். இந்த வாட்டர் இந்த டியூப்பில் படும்போது என்ன ஆகுனா, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமா அந்த வாட்டர் ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகி ஒரு பக்கம் போயிடும், ஹாட் கேஸஸ் இன்னொரு பக்கம் வெளியில் போயிடும். இதுதான் வந்து ஃபயர் டியூப் பாய்லரோட ஆப்ரேட்டிங் ப்ரின்சிபல். ரெண்டாவது டைப் ஆஃப் பாய்லர் வந்து வாட்டர் டியூப் பாய்லர். வாட்டர் டியூப் பாய்லர் வந்து ஹை ஸ்டீம் டிமாண்ட், ப்ரெஷர் ரெக்குயர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. கெப்பாசிட்டி ரேஞ்ச் வந்து 4,500 கிலோகிராம் பர் ஹவர் டு 1,20,000 கிலோகிராம் பர் ஹவர் வரைக்கும் கெப்பாசிட்டி இருக்குது. கம்பஷன் எஃபிஷியன்சி என்ஹான்ஸ் பை இன்டியூஸ்டு டிராஃப்ட் பொசிஷன்ஸ், லோவர் டாலரன்ஸ் ஃபார் வாட்டர் குவாலிட்டி அண்ட் நீட்ஸ் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட். வாட்டர் குவாலிட்டி வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது இந்த வாட்டர் டியூப் பாய்லரோட நெசசிட்டி. வாட்டர் குவாலிட்டி நல்லா இல்லை அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிரும். ஸோ வாட்டர் டியூப் பாய்லர் அகெயின் சிமிலர் டு தட் ஆஃப் ஃபயர் டியூப் பாய்லர். இங்கே வந்து டியூபுக்குள்ளே வாட்டர் ஃப்ளோ ஆகும், டியூபுக்கு வெளியில் ஃபயரோட அந்த ஃப்ளூ கேஸஸ் ஃப்ளோ ஆகிட்டுருக்கும். இவ்வளோ தான் விஷயம். மெரிட்ஸ் ஆஃப் வாட்டர் டியூப் பாய்லர் ஓவர் ஃபயர் டியூப் பாய்லர்ஸ். இப்போ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்னென்ன மெரிட்ஸ் இருக்குது வாட்டர் டியூப் பாய்லர்னு பார்த்தா, ஸ்டீமோட ஜென்ரேஷன் ரொம்ப குயிக்காக நடந்துடும்.
இதுதான் ஃபஸ்ட்டு ரீசன். என்ன காரணம்னா, ஸ்மால் ரேஷியோ ஆஃப் வாட்டர் கண்டென்ட் டு ஸ்டீம் கண்டென்ட். திஸ் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் ரீச்சிங் தி ஸ்டீமிங் டெம்பரேச்சர் இன் ஷார்ட் டைம். டெம்பரேச்சர் ஆஃப் ஸ்டீம் நல்லா ரைஸ் ஆகிறது ரொம்ப குயிக்காகவே நடந்துடும் அப்படிங்கிறாங்க. எவாப்ரேட்டிவ் கெப்பாசிட்டியும் ரொம்ப அதிகம். அண்ட் த ப்ரெஷர் ரேஞ்ச் இஸ் ஆல்சோ ஹை, 200 bar வரைக்கும் இதில் நம்ம ப்ரெஷர் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். தேர்ட் அட்வான்டேஜ், ஹீட்டிங் சர்ஃபேஸ் ஆர் மோர் எஃபெக்டிவ் ஆஸ் த ஹாட் கேஸஸ் ட்ராவல் அட் ரைட் ஆங்கிள்ஸ் டு த டைரக்ஷன் ஆஃப் வாட்டர் ஃப்ளோ. வாட்டர் எந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுதோ அதுக்கு 90 degree டைரக்ஷனில் ஹாட் கேஸஸ் ஃப்ளோ ஆகிறதால ஹீட்டிங் சர்ஃபேஸும் நல்ல எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் இஸ் கம்பஷன் எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும், தெர்மல் ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், பாய்லர் வந்து ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், வேறு இடத்துல எரெக்ட் பண்ணணும்னா ஈஸியாக எரெக்ட் பண்ணிக்கலாம். டேமேஜ் டியூ டு பஸ்டிங் ஆஃப் வாட்டர் டியூப் இஸ் லெஸ் சீரியஸ், தெர்ஃபோர் வாட்டர் டியூப் பாய்லர்ஸ் ஆர் சம்டைம்ஸ் கால்ட் அஸ் சேஃப்டி பாய்லர்ஸ். இதில் வந்து வாட்டர் டியூப்ஸ் வந்து பஸ்ட் ஆகுறதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறத இந்த வாட்டர் டியூப் பாய்லர்ஸாக இன்னொரு நேம் என்ன சொல்கிறாங்கன்னா சேஃப்டி பாய்லர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதே போல் எல்லா காம்போனன்ட்ஸ் வந்து ஈஸியாக ஆக்சசபிளாக இருக்கும், அதனால் க்ளீனிங் இன்ஸ்பெக்ட் பண்ணுறது இது எல்லாமே ரொம்ப ஈஸி. த வாட்டர் டியூப் பாய்லர்ஸ் ஃபர்னஸ் ஏரியா கேன் பி ஈஸிலி ஆல்டர் டு மீட் த ஃபியூல் ரெக்யர்மெண்ட்ஸ். பேஸ்ட் அப்பான் த ஃபியூவல் ஃபர்னஸ் ஏரியாவை நம்ம இதில் வந்து ஈஸியாக ஆல்டர் பண்ணிடலாம். டிமெரிட்ஸ் இருக்குது. டிமெரிட்ஸ் என்னென்ன அப்படின்னா, அகெயின் சொன்ன மாதிரியே இம்ப்யூர் வாட்டர் செடிமெண்ட்ரி வாட்டர்லாம் அதில் யூஸ் பண்ண முடியாது, ஸோ எக்ஸ்ட்ரா வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் வைக்கணும். தே ரெக்யூர் கேர்ஃபுல் அட்டென்ஷன், மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து அதிகம், ஃபெயிலியர் அண்ட் ஃபீட் வாட்டர் சப்ளை ஈவன் ஃபார் ஷார்ட் பீரியட் இஸ் லேபிள் டு மேக் இந்த பாய்லர் ஓவர் ஹீட்டட். ஒருவேளை நீங்கள் ஃபீட் வாட்டரை ப்ராப்பராக அனுப்பலை, கொஞ்சம் நேரம் அனுப்பாட்டி கூட பாய்லர் ஓவர் ஹீட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதெல்லாம் தான் வந்து டிமெரிட்ஸ் ஆஃப் வாட்டர் டியூப் பாய்லர்ஸ். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் பாய்லர் வந்து பேக்கேஜ்டு பாய்லர். ஸோ இந்த பேக்கேஜ்டு பாய்லர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஆர் அதோட விஷயம் என்னென்னா, இட் கம்ஸ் இன் அ கம்ப்ளீட் பேக்கேஜ். ஒரு கம்ப்ளீட்டாக உள்ளே எல்லாமே பேக்டாக நீட்டாக வந்து சேர்ந்துடும். ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்னர் இருக்குது, ஆயில் சப்ளை பண்ணுறாங்க, பர்னர் இருக்குது, பர்னர் மூலயமா ஃப்ளூ கேஸ் உள்ளே போகும், உள்ள டியூப்ஸ் இருக்குது, அந்த டியூப் மூலயமா ஹீட் ஜென்ரேட் ஆகும், அந்த ஃப்ளூ கேஸ் அந்த டியூப்குள்ளே வந்து வாட்டர் ஃப்ளோ ஆகும்போது அந்த வாட்டர் வந்து ஸ்டீமாக ஜென்ரேட் ஆகி வெளியில் போயிடும், இந்த ஃப்ளூ கேஸ் எல்லாம் சிம்னிக்கு வெளியில் அப்படி போயிடும். இது வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக வெளியில் வரும். இதோட மெயின் அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, ஹை ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும், ஃபாஸ்டர் எவாப்ரேஷன் இருக்கும், குட் கன்வெக்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், கம்பஷன் எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும், தெர்மல் எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளூயிடைஸ்டு பெட் கம்பஷன். ஃப்ளூயிடைஸ்டு பெட் கம்பஷன் அப்படிங்கிறது நார்மலாக ஒரு கோல், இல்லை கோலை வந்து நம்ம மோஸ்ட்லி பாய்லர்ஸில் வந்து கோல் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த கோலை வந்து நார்மலாக வச்சு அதை எரிக்காமல் ஃப்ளூயிடைஸ் பண்ணிடுவாங்க. ஃப்ளூயிடைஸ் இன் த சென்ஸ், ஒரு ஃப்ளூயிட் மாதிரி அதை வந்து ட்ரீட் பண்ணி மேபி சின்ன சின்ன பெல்லட்ஸாவோ இல்லை சின்ன சின்ன பவுடர் ஷேப்லேயோ அதை வந்து மாற்றி அதை ஒரு ஃப்ளூயிடாக ட்ரீட் பண்ணி அதை ஃப்ளூயிட் மாதிரியே பிஹேவ் பண்ண வச்சு அதை வந்து கம்பஸ் எரிக்கிறது தான் வந்து ஃப்ளூயிடைஸ் பெட் கம்பஷன். அந்த ஃபியூயில் வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க பை மீன்ஸ் ஆஃப் ஹை வெலாசிட்டி ஏர். ஏரை ப்ளோ பண்ணுறது மூலயமா ஒரு சின்ன வெயிட்லெஸ் மெட்டீரியல் மேலே மிதந்துட்டுருக்கும்ல, அந்த மாதிரி இந்த கோல் எதனாலும் மேலே மிதக்க வச்சு எரிக்க வைப்பாங்க. ஸோ கம்பஷன் வில் பி அட் அ ரேஞ்ச் ஆஃப் 840 to 950 degree Celsius. கெப்பாசிட்டி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 5 ton per hour to 100 ton per hour வரைக்கும் நம்ம வந்து இதில் கெப்பாசிட்டி ரேஞ்ச் இருக்குது. ஃபியூயல்ஸ் கோல் யூஸ் பண்ணலாம், வாஷரி ரிஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், ரைஸ் கெஸ்க் யூஸ் பண்ணலாம், பெகாசி யூஸ் பண்ணலாம், அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட் யூஸ் பண்ணலாம், இது வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தா காம்பேக்டாக இருக்கும், ஃப்ளூயிட் ஃப்ளெக்சிபிலிட்டி சொன்ன மாதிரி கோல்லேருந்து அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட் வரைக்கும் எதனால் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கம்ப்ளீட் கம்பஷன் இருக்கிறதால சாக்ஸ் நாக்ஸ் இந்த மாதிரியான வேஸ்ட் கேஸஸ் ஃபார்ம் ஆகிறது வந்து ரெடியூஸ் ஆகும். இதுலேயே வந்து நிறைய கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ளூயிடைஸ் பெட் கம்பஷனோட பேர் வந்து அட்மாஸ்பியரிக் ஃப்ளூயிடைஸ் பெட் கம்பஷன் பாய்லர். ரெண்டாவது ப்ரெஷரைஸ்டு, ஒரு கம்ப்ரஷன் மூலயமா அந்த ஏரை ஃப்ளோ பண்ண வச்சு அது மூலயமா ஒரு ஃப்ளூயிடைசேஷனை க்ரியேட் பண்ணிங்கன்னா அது வந்து ப்ரெஷரைஸ்டு ஃப்ளூயிடைஸ் பெட் கம்பஷன் சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் சர்க்குலேட்டிங் ஃப்ளூயிடைஸ்டு பெட் கம்பஷன் ஒன்று இருக்குது. இப்போது இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு சைட்லேருந்து கோல் உள்ளே வரும், அந்த கோல் அப்படியே கீழே போய் கீழே ஒரு ஃப்ளூயிடைஸ்டு கண்டெய்னர் இருக்கும், அந்த அந்த அது மூலயமா அது வந்து ஃப்ளூயிடைஸ் ஆகி அப்படியே மேலே வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு லேயரில் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட்லாம் ஜென்ரேட் ஆகி ஃபைனலாக ஸ்டீம் வந்து வெளியில் போயிடும், ஃப்ளூ கேஸஸும் வெளியில் போயிடும். இதுக்கான என்டையர் ஸ்ட்ரக்சர் இதுதான். கீழே ஒரு இடத்துல ஆஷ் கூலர்னு ஒன்று வச்சுருக்குறாங்க, டஸ்ட் கலெக்டர். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வந்து ஒரு ஃபியூல் வந்து எரிஞ்சிட்டு இருக்கும்போது இப்போது வீட்டிலலாம் இல்லை பக்கத்தில் எங்கேயோ ஏதோ குப்பை ஏதோ எரிக்கிறாங்க அப்படின்னா அதிகமாக ஃப்ளேம் வந்துச்சுன்னா ஃப்ளை ஆஷஸ் வந்து மேலே நிறைய பறந்துட்டுருக்கும், அதெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த டஸ்ட்டு கலெக்டர் வச்சுருக்குறாங்க.
எக்கனோமைசர் இருக்குது. இந்த மாதிரி நிறைய காம்பனன்ஸ் இதில் இருக்குது. சாலிட்ஸ் ஆர் லிஃப்டட் ஃப்ரம் பெட், ரைஸ் அண்ட் ரிட்டர்ன் டு பெட். ஸ்டீம் ஜென்ரேஷன் இஸ் இன் கன்வெக்ஷன் செக்ஷன். பெனிஃபிட்ஸ்னு பார்த்தா மோர் எக்கனாமிக்கல், பெட்டர் ஸ்பேஸ் யூட்டிலைசேஷன் அண்ட் எஃபிஷியன்ட் கம்பஷன். அதுக்கப்புறம் ஸ்ட்ரோக்கர் ஃபயர்ட் பாய்லர்ஸ். இதில் வந்து ஸ்ட்ரோக்கர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ சஸ்பென்ஷன் நம்ம பார்த்தோம், ஃப்ளூயிட் மாதிரி அதை பிஹேவ் பண்ண வச்சு ஃபைனலாக அந்த சஸ்பென்ஷன்லேயே அதை வந்து கன்வெர்ட் பண்ணுறது, ஒரு சாலிட் ஃபியூவில் அப்படி அந்த சஸ்பெண்டாக இருக்கும்போதே அதை வந்து ஆஷாக கன்வெர்ட் பண்ணுறது. இது வந்து ஸ்ப்ரெட்டர்ஸ். ஸ்ப்ரெட்டர்ஸ்னால் தூக்கி தூக்கி எரியிறது, எரிஞ்சிட்டு இருக்கும் தீ, ஃப்ளேம் எரிஞ்சிட்டே இருக்கும், அதில் வந்து தூக்கி தூக்கி போட்டுகிட்டே இருக்கும். இதுதான் வந்து ஸ்ட்ரோக்கர்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் ஃபஸ்ட் வந்து ஸ்ப்ரெட்டர் ஸ்ட்ரோக்கர். கோல் இஸ் ஃபஸ்ட் பேர்ன்ட் இன் சஸ்பென்ஷன் தென் இன் கோல் பெட். ஃபஸ்ட்டு சஸ்பென்ஷனில் கோல் பேர்ன் ஆகும், அதுக்கப்புறம் கோல் பெட் இருக்கும், அந்த பெட்டில் வந்து கோல் வந்து எரிஞ்சிட்ருக்கும். லோட் ஃப்ளக்ஸுவேஷனுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது, ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும். ஃபேவர்ட் இன் மெனி இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ். செகண்ட் வந்து செயின் கிரேட் ஆர் ட்ராவலிங் கிரேட். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட்டரில் வந்து ஒரு ஸ்ப்ரெட்டருங்கிற ஒரு டிவைஸ் வந்து தூக்கி தூக்கி போட்டுகிட்டே இருக்கும், எரிஞ்சிக்கிட்டு இருக்க ஒரு இடத்துல தூக்கி தூக்கி எரிஞ்சிட்டே இருக்கும். ஸோ மேலேருந்து கீழே ட்ராவல் ஆகி போயிட்டு இருக்கும்போது எரிஞ்சு ஃபைனல் ஸ்டேஜ் வந்து அந்த கோல் பெட்டில் போய் எரியும். இதே செயின் கிரேட்டில் என்ன அப்படின்னா, அந்த செயின் நம்ம நார்மலாக எஸ்கலேட்டர்ஸ்லாம் பார்த்துருப்போம், அதில் வந்து ஒரு ஒரு செயின் மாதிரி ஒரு ஒரு டிவைஸ் இருக்கும். இதில் வந்து கோல் ஒரு எண்டில் போடுவாங்க, அந்த ட்ராவலிங்லேயே வந்து அந்த கோல் கொஞ்சம் கொஞ்சமாக எரிஞ்சு ஃபைனல் ஃபைனல் அந்த டெஸ்டினி வரும்போது கம்ப்ளீட்டாக அந்த கோல் எரிஞ்சு முடிச்சிடும். இதுதான் வந்து ட்ராவலிங் கிரேட். கோல் இஸ் பேர்ன்ட் ஆன் மூவிங் ஸ்டீல் கிரேட் அண்ட் யூனிஃபார்ம் கோல் சைஸ் ஃபார் கம்ப்ளீட் கம்பஷன். இதில் வந்து கோல் சைஸ் வந்து யூனிஃபார்ம் இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக கம்பஷன் நடந்து முடிஞ்சிடும். ஸோ இதுதான் இந்த இந்த ட்ராவலிங் ரேட் இங்கே தான் இருக்குது. இது வந்து அப்படியே சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த எண்டில் நம்ம கோல் போடுறோன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ட்ராவல் வரும்போது ஃபைனல் எண்டில் ஆஷாக கலெக்ட் ஆகிரும், அந்த ஆஷ் வெளியில் போயிடும். அப்புறம் பல்வரைஸ்டு ஃபியூவல் பாய்லர். இது என்னென்னா, நார்மலாக கோல் பெரிய பெரிய சைஸில் இருக்கும், இது என்ன பண்ணுவாங்கன்னா பவுடர் ஷேப்புக்கு கொண்டு வந்துடுவாங்க. பவுடர் மாதிரி அதை வந்து பல்வரைஸ் பவுடராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் பல்வரைசிங்னு சொல்லுவாங்க. ஸோ பல்வரைஸ்டு கோல் பவுடர் ப்ளோன் வித் கம்பஷன் ஏர் இன் டு பாய்லர் த்ரூ பர்னர் நாசில்ஸ். நாலு இடத்துல நாசில் வச்சுருக்குறாங்க. இந்த நாலு நாசிலில் இருந்தும் அந்த பல்வரைஸ்டு கோல் வந்து அப்படியே பவுடர் ஷேப்பில் ரெண்டு மிக்ஸ் ஆகி உள்ளே வந்துட்டுருக்கும். ஸோ அந்த ஹாட் ஏரும் அந்த பவுடரும் மிக்ஸ் ஆகும்போது என்ன ஆகுனா, ரெண்டும் தீ பிடிச்சி அப்படியே உள்ளே பாய்லருக்குள்ளே வரும். கம்பஷன் டெம்பரேச்சர்னு பார்த்தா 1300லேருந்து 1700 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ்னு பார்த்தா, கோல் குவாலிட்டியை வந்து எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், லோ குவாலிட்டி, மீடியம், ஹைட், எந்த குவாலிட்டியில் வச்சாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கோலோட குவாலிட்டி வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் மாய்ஸ்சர் கண்டென்ட், கார்பன் கண்டென்ட்டை பொறுத்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். எந்த குவாலிட்டினாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குயிக் ரெஸ்பான்ஸ் டு லோட் சேஞ்சஸ். லோட் நமக்கு டீவியேஷன் இருந்துச்சுனால அதுக்கேற்ப நம்ம இதை வந்து மாற்றிக்கலாம். ப்ரீஹீட் ஏரோட டெம்பரேச்சரும் இதில் வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து வேஸ்ட் ஹீட் பாய்லர். ரொம்பவே சிம்பிள், எங்கேயாவது வேஸ்ட் ஹீட் இருக்குது, அந்த வேஸ்ட் ஹீட்டை யூஸ் பண்ணி ஸ்டீமை ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா வேஸ்ட் ஹீட் பாய்லர் தான் சூட்டபிள். இது எப்போ யூஸ் பண்ணலான்னா, வேஸ்ட் ஹீட் வந்து மீடியம் அண்ட் ஹை டெம்பரேச்சரில் இருந்துச்சு அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சிலரி ஃபியூல் பர்னர்ஸ் யூஸ்ட் இஃப் ஸ்டீம் டிமாண்ட் இஸ் மோர். இது வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ஒரு ஃபியூல் பர்னர் வச்சுருப்பாங்க. ஒருவேளை ஸ்டீம் டிமாண்ட் அதிகமாகச்சு அப்படின்னா இந்த வேஸ்ட் ஹீட் பாய்லரில் எக்ஸ்ட்ராவாக ஒரு பர்னர் வச்சு நம்ம இந்த ஸ்டீம் டிமாண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம். யூஸ்ட் இன் ஹீட் ரெக்கவரி. எங்கேயாவது நமக்கு எக்ஸ்ட்ரா, அதை சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஒரு ஹீட் இருக்குது, ஏதாவது வேஸ்ட் ஹீட் வெளியில் போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த ஹீட்டை வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக வந்து தெர்மிக் ஃப்ளூயிட் ஹீட்டர். இதை வந்து இன்டைரக்ட் ப்ராசஸ் ஆஃப் ஹீட்டிங் சொல்லுவாங்க. தெர்மிக் ஃப்ளூயிட் பெட்ரோலியம் பேஸ்டு யூசஸ்க்கு நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பெனிஃபிட்ஸ்னு பார்த்தா க்ளோஸ்டு சைக்கிள், அதனால் லாஸஸும் ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் ஆப்ரேஷன் டெம்பரேச்சர்னு பார்த்தா 250 டிகிரி செல்சியஸ். அண்ட் இட் இஸ் ஆல்சோ ஹேவிங் குட் தெர்மல் எஃபிஷியன்சி. ஸோ இதுதான் வந்து என்டையர் லேஅவுட் ஆஃப் தெர்மிக் ஃப்ளூயிட் ஹீட்டர். இதில் வந்து தெர்மிக் ஃப்ளூயிடுன்ட்டு ஒரு செப்பரேட்டாக ஒரு ஃப்ளூயிட் வச்சுருப்பாங்க. அந்த ஃப்ளூயிட் வந்து இந்த ஹீட்டருக்குள்ளே ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணுவாங்க. ஸோ ஹீட் பண்ண அந்த ஃப்ளூயிடை யூசர் எக்யூப்மெண்ட்டுக்குள்ளே அனுப்புவாங்க. இதுக்குள்ளே அனுப்பும்போது அந்த ஃப்ளூயிடில் இருக்கக்கூடிய ஹீட் எல்லாம் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் மூலியமாக இன்னொரு ஃப்ளூயிடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும். அந்த ஃப்ளூயிட் ஒரு வாட்டராக இருக்கலாம், அந்த வாட்டர் வந்து ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகிரும். ஸோ இப்போ ஹீட் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஃப்ளூயிட் கூலான அந்த தெர்மிக் ஃப்ளூயிட் அகெயின் திருப்பி அதே ஹீட்டருக்குள்ளே வந்துடும். இப்படி தான் அந்த சைக்கிள் வந்து நடந்துகிட்டே இருக்கும். இந்த தெர்மிக் ஃப்ளூயிட் எப்படி ஹீட் ஆகுது அப்படின்னா, அதுக்கு தனியாக நம்ம ஒரு ஃபியூல் வச்சு அந்த ஃபியூல் மூலிமா அந்த ஃப்ளூயிட் வந்து ஹீட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதுதான் வந்து தெர்மிக் ஃப்ளூயிட் ஹீட்டரோட ஒர்க்கிங். ஸோ இன்றைக்கி வீடியோவில் இவ்வளோ தான் விஷயம். நம்ம இன்றைக்கி பார்த்தது பாய்லர்னால் என்ன, பாய்லரோட டைப்ஸு, கிளாசிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம்.
அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அசஸ்மெண்ட் ஆஃப் பாய்லரும் எனர்ஜி எஃபிஷியன்சியும் பார்ப்போம். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஃபார்ம் இருக்கும், அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வீல் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.